இன்றைக்கி நம்ம கேம் தியரிலேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இது வந்து பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயும் இதில் இப்போது இந்த வீடியோவில் ஒரு டைப் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் ரெண்டு டைப் இருக்குது. 2 by n கேம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டினோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரோவை டினோட் பண்ணுவோம், அப்புறம் காலம் டினோட் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 by n சொல்லும்போது இதில் 2 rows இருக்குது, n காலம்ஸ் இருக்குது, ஓகே, மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இங்கே பிளேயர் ஏ, இங்கே பிளேயர் பி, இது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் 2 rows இருக்குது, 4 columns இந்த சம்மில் நமக்கு பர்டிகுலராக இருக்குது, ஓகே. ஸோ இதில் எத்தனை காலம்ஸ் வேணால் இருக்கலாம், அதனால தான் சிம்பிளாக அதை வந்து 2 by n அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கும்போது எப்போவுமே வந்து நம்ம சேடில் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ சேடில் பாயிண்ட் இருந்தால் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ சேடில் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணும்போது இதில் வந்து ரோ வைஸில் மினிமம் பார்க்கணும். ஸோ ரோ வைஸ் மினிமம் பார்க்கும்போது இதில் -2, மேக்ஸிமம் ஐ மீன் ரோ வைஸில் இந்த இடத்துல மினிமம் பார்க்கும்போது நம்மளுக்கு 0 வரும். காலம் வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்க்கணும். ஸோ அதை தான் காலம் மேக்ஸ்னு எழுதியிருக்கோம். இதில் மேக்ஸிமம் நம்பர் 2, இதில் மேக்ஸிமம் 1, இதில் 3, இதில் வந்து 2. ஸோ இப்படி எழுதி முடிச்சிட்டோம். இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் ரோ வைஸ் மினிமம் சொன்னோம் இல்லையா. ஸோ ரோ வைஸ் மினிமம் பார்த்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஐ மீன் மேக்ஸிமம் ஆஃப் மினிமம், மினிமம்ல மேக்ஸிமம் எதுன்னு பார்க்கணும். ஸோ மினிமம்ல மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு 0. காலம்ல மேக்ஸிமம் எழுதியிருந்தோம், மேக்ஸிமம்ல மினிமம் பார்க்கணும். அதனால தான் இதை வந்து மினி மேக்ஸ்னு எழுதியிருக்கேன், விச் மீன்ஸ் மினிமம் ஆஃப் மேக்ஸிமம், மேக்ஸிமம்ல எது மினிமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்கெட் போடணுங்கிறது நெசசரி கிடையாது, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் அப்படின்னு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து மினிமம் வந்து 1. ஸோ இது ரெண்டுமே சேம் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் சேடில் பாயிண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கிராஃப் வரையணும். ஸோ கிராஃப் வரையும் போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது பி, இது 1 - p சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். அதனால தான் இந்த அப்வர்ட் ஆரோ உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்லேயும் சரி, அடுத்த மெத்தட்லேயும் சரி, கிராஃப் இப்படி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இதை எக்ஸ் இதை ஒய்னு எடுத்துக்காமல் இதை எக்ஸ் இதை ஒய்னு அசியூம் பண்ணி தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸோ கிராஃப் வரைகிறதுக்கு முன்னாடி இதில் மேக்ஸிமம் பாயிண்ட் எதுன்னு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 மேக்ஸிமம் நம்பர், மினிமம் நம்பர்னு பார்க்கும்போது -2. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம கிராஃப் வரைஞ்சால் போதும். அதுக்காக தான் அதில் மேக்ஸிமம் மினிமம் பார்க்குறோம். அண்ட் மேக்ஸிமம் இது மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எக்ஸாம் பர்பஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்கேல் வச்சுலாம் வரைய மாட்டோம். ஐ மீன் ஏதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருந்தால் நம்ம ஸ்கேல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ஈக்குவலாக வந்து இதை போட்டு முடிச்சுட்டு இதை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்டர்செப்டிங் பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃப் இதுக்கு வரையலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மினிமம் வச்சு நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 1 நான் 2 வரைகிறேன். ஸோ 1 2, அதே மாதிரி 0 - 1. ஸோ 0 - 1, நெக்ஸ்ட் வந்து 3 - 0. ஸோ 3 - 0, இப்படி கீழேருந்து மேலேக்கு நாங்கள் வந்து கிராஃப் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழேருந்து தான் மேலே எடுக்கிறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையணும் அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நீங்கள் போடலாம். பட் இதுவே ஈஸியாக இருக்கும், கீழேருந்து மேலே கிராஃப் வரையணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ரோசம். ஏன் நான் ரோசம்னு சொல்கிறேன்னா, ரோ தான் நம்மளுக்கு ஸ்டார்டில், அதாவது 2 by n கேம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இது ஒரு ரோசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோ அப்படின்னால நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சோம், மினிமம் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ மினிமம்னா கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் மெத்தடாலஜி இது கிடையாது. ஸோ ரோசம் பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே தான் வந்து சேடில் பாயிண்ட் வந்து நம்ம ரீஜன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து கீழே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது, கீழேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஷேடட் ரீஜன் வந்து இது தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் கீழே பார்க்கணும், அடுத்த மெத்தடில் வந்து மேலே பார்க்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்த மெத்தடில் சொல்கிறேன். ஸோ இங்கே இன்டர்செப்ஷன் பாயிண்ட் வந்து இது தான். இன்டர்செக்டிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் இந்த சம்மில் ஒரு இது இன்டர்செப்ஷன் பாயிண்ட் தான் இருக்குது, சில சம்மில் 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக எக்ஸ் மாதிரி வர்றது தான் நம்ம வந்து இன்டர்செப்டிங் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிலாம் வந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதாவது இப்படி ஒரு பாயிண்ட்டு வருது அப்படின்னா கரெக்டாக இன்டர்செப்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள பாயிண்ட்டை தான் நம்ம வந்து இன்டர்செப்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் மாதிரி கரெக்டாக வரும், அதான் இன்டர்செப்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதான் இன்டர்செப்டிங் பாயிண்ட். இந்த சம்மில் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, நான் ஒரே ஒரு மெத்தட் தான் இருந்தது இதில். ஸோ ஒரே ஒரு இன்டர்செப்டிங் பாயிண்ட் இருந்தனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இப்போ இந்த பார்க்கும்போது இந்த லைன் வந்து இதுதான் ஒரு லைன். ஸோ இது வந்து 0 1, அதாவது 1 - 0 இல்லையா. ஸோ நம்ம இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ 1 - 0. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரீஜன் வருது நம்மளுக்கு, ஓகே. அதே மாதிரி இதை பார்க்கும்போது -2 2. ஸோ இந்த ரீஜன்,
ஸோ நமக்கு எதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா பி டூங்கிறதும் பி ஃபோருங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம பே ஆஃப் மேட்ரிக்ஸில் இதை மட்டும் தான் எழுதணும்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 0 -2 2 இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஆக்சுவலி வேறு ஒரு மெத்தடில் வந்து P1 1 -P1 போட்டு எக்ஸ்பெக்டட்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போ எக்ஸாம் பர்பஸ் பார்க்கும்போது நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்த்தா போதும் இல்லையா. ஸோ அதுக்காக P1-னுடைய ஃபார்முலா இது, Q1-னுடைய ஃபார்முலா இது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேல்யூ ஆஃப் த கேமுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. AD-BC டிவைடட் பை A+D, இங்கே இருக்க மைனஸ் அப்படியே B+C, அப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. P1-க்கு ஃபார்முலாவில் கீழே இதான் வரப்போகுது, Q1-க்கு ஃபார்முலாவில் கீழே இதான் வரப்போகுது. இந்த இதை மட்டும்தான் நம்ம மாறப்போகுது. ஸோ இது எப்படி எப்படி எழுதுறோம் அப்படின்னா, P1-ஐ பொறுத்த வரைக்கும் D-C ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டரில் D-C, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகி P1-ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ P2-ங்கிறது என்ன அப்படின்னா 1 -P1. ஏன்னா டோட்டல் ப்ராபர்ட்டி நம்மளுக்கு வந்து 1-ஆக இருக்கணும் இல்லையா. தட் இஸ் P1+P2 அப்படின்னா அது 1-ஆக இருக்கணும். அதே மாதிரி Q1+Q2-னா அதோட வேல்யூ 1-ஆக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ P2 = 1 -P1, நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கான ஆன்சர் வந்து P2 = 3/5 கிடைக்கும். ஸோ இதுவே Q1 கண்டுபிடிக்கணும்னா D-B, அதில் D-C, இதில் D-B ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் சேம் தான், எது வேல்யூ ஆஃப் கேமில் வந்தது இல்லையா அதே டினாமினேட்டர் தான். ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணி Q1 கண்டுபிடிக்கிறோம். Q1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் Q2 வந்து 1 -Q1 போட்டால் உங்களுக்கு Q2 கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அ கேம் மெயின் இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறோம், அதையும் டிரைவ் பண்ணி வேல்யூ ஆஃப் அ கேம் வந்து 2/5 எழுதிடும். ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஏயு கொடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ரோ தான் இல்லையா. ஸோ A1 A2 மட்டும்தான். ஸோ அதுக்கு P1 P2 அப்படி இருக்கும். அண்ட் காலம் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 4 இருந்தது, B1 B2 B3 B4. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல நான் 0 போட்டிருக்கேன், இந்த இடத்துல நம்பர் போஸ்டிங் போட்டிருக்கேன், ஏன் எங்கெல்லாம் போடல அப்படின்னா, இந்த இடத்துல எந்த ரீஜன் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா B2-ங்கிற ரீஜனும் B4-ங்கிற ரீஜன் தான் நம்மளுக்கு வந்தது இல்லையா. ஸோ இது Q1 இது Q2 தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கெல்லாம் அப்போ எம்டியாக 0 தான் இருக்கும். ஸோ இதுக்கு 0, இதுக்கு Q1-ஓட வேல்யூ, இதுக்கு 0, இதுக்கு Q2-ஓட வேல்யூ. ஸோ அதை எழுதுனா நம்மளுடைய ஆன்சர் வந்து இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் கிராஃபிக்கல் மெத்தடில் கேம் தியரி 2/N ரோ ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்.